வயசு வந்து எனக்கு 58 57 டு 58 2014 14 15 அதுக்கு முன்னாடி திராவிட கழகத்தில் இருந்தேன். திராவிட கழகம்னா பெரியார் கட்சி தீக்கால. திராவிட கழகம் வந்து நல்ல கருத்து உள்ள கட்சி தான், ஆனால் அது வந்து அரசியலில் ஈடுபடலை. அந்த அடிப்படை மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்கு தான் போய் சேர்ந்துச்ச ஒழிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ ஒரு 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 அதாவது நல்வாழ்வு நடைபெற வேண்டுமென்றால் அரசியல், அந்த அரசியல் வந்து கருவிலிருந்து கல்லறை வரலையும் ஒரு ஒரு மனிதனோ ஒரு இனத்தையோ அதுதான் வந்து நிர்ணயிக்குது. அந்த அந்த அதிகாரம் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஒரு அனைத்து மக்களுடைய துன்பத்திற்கும் அதிகார சாவி தான் தேவை. அந்த அதிகார சாவி அதாவது மக்களுடைய நலனை செய்ய அதாவது செய்யாத மக்களுக்கு நலன் போய் சேராத ஆட்கள்கிட்ட இந்த உலக நாடும் சரி, இந்த இந்திய துணைக்கண்டமும் சரி, இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்துள்ள மற்ற யூனிய பிரதேசங்களிலும் சரி, இந்த அந்த அந்த அரசியல் வந்து இன்னும் முழுமையாக இந்த பூமி பந்தில் கிட்டத்தட்ட 99% தான் சொல்லலாம் இந்த பூமி பந்தை மக்கள்கிட்ட போய் சேரல. அவர் வந்து ஐயா வீரமணி வந்து வயது முதிர்ந்தவர், அவர் பகுத்தறிவு கொள்கை எல்லாம் செயல்படுத்தினவர். மற்ற அதிமுக திமுகவோட மாறி மாறி அரசியல் ஆதரவு தெரிவிப்பார். ஆனால் பெரியார் சொன்னதை வந்து அவர் மேடையில் சொல்லுவார் ஒழிய, ஆனால் அந்த அந்த எந்த திராவிட இயக்கங்களோட இணைப்பாக இருப்பாரோ அந்த திராவிட இயக்கங்கள் அந்த பெரியார் சொன்னதை செய்ய வச்சாரான்னா இல்லை. அது அதுதான் முக்கிய கருத்து. ஆமாம், எங்கள் சீமான் ஐயா வந்து பிரபாகரன் உலக தலைவர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அன்பு தம்பி. நான் அவரோட நான் ஒரு அன்பு சகோதரன். அதை வந்து அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே திராவிட கழகத்தில் இருந்தேன், என் வயசு ஒத்த கருத்து தான் தம்பி சகோதரர் சீமானும். அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து சரியான கருத்துக்கள். என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருத்து வந்து நான் ஏற்கனவே திராவிட கழகத்தில் இருந்தது நாம் நடந்து வந்த பாதை, நாங்கள் இப்போ பயணிப்பது நாங்கள் வழிநடத்தும் பாதை. அது அதுதான் அதனால் அது அதனுடைய கருத்து தான் நான் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். 2009 அதாவது தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் தமிழின போராளி தமிழர் தலைவர் தமிழ் அதாவது அதாவது செல்வி ஜெயலலிதா காவேரி அம்மா இவங்க எல்லாம் 50 காலமாக ஆட்சி ஆண்டாங்களே ஒழிய தமிழ் அதாவது ஒரு சாதாரண இலங்கை தீவில் ஒரு 30 மைல் கல் தொலைவில் நடந்த ஒரு மாபெரிய மனித படுகொலையை ஏண்டா சொல்கிறீங்க? 20 நாடுகள் சேர்ந்து ஏன் அந்த மக்களை கொள்றீங்க? அவங்ககிட்ட ஏதாச்சும் ஆயுதம் இருக்கா? அவன் சாதாரண பால் குடிக்கிற புள்ள, வயிற்று புள்ள தச்சு பொண்ணு, கிழமை கன்னி பெண்கள் கற்பழிக்கிறது, இந்த 20 நாடுகளை வச்சு சொல்கிறப்ப தமிழ் இந்த தமிழ் இனம் அது இதே அந்த தமிழின சாவுதேங்கிற உணர்வு இல்லை. தன்னுடைய பதவி தான் முக்கியம்னு அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தவங்களும் பேச எதிர்கட்சி அந்தவங்களும் பேசலை. இந்த கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அவர் நம்ம சுயநலம் நம்ம குடும்ப நலம் ஆசிய கண்டத்தில் 7வது பணக்காரனை அமைச்சிக்கிட்டார் ஒழிய அந்த இனத்துக்கு இனம் ஒழிஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து தன்னுடைய இன மக்களை சாவை கொடுத்தாரு. சாவை கொடுத்தாருனா சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, தமிழர்களே என்னை கடலில் தூக்கிப்பட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன் என்று சொன்னார். அப்போ அந்த இனங்கள் சாவரப்ப அதாவது செவிலோடு நடுநிலை வகித்தா கூட பரவாயில்ல, நாடகம் ஆடி தன்னை உண்ணாவிரதம் தன்னுடைய சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி சின்ன பிள்ளைகள்லாம் அந்த உண்ணாவிரதம் மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஐயா போகிற நிப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அது அந்த அந்த கண்மொழியும் அந்த கலைஞரும் எல்லாரும் போய் செஞ்சிலுவை சங்கத்தில் போய் தஞ்சமடைங்கன்னு பொய்ய சொல்லி ஐயா நடேசன் இந்த மாபெரிய தளபதிகள் எல்லாம் பழி கொடுத்தாங்க. பொதுமக்கள் 2 லட்சம் பேரை கொண்டாங்க. அதாவது தமிழின தலைவர்னு சொல்லிக்கிட்டு அந்த தமிழினத்தை காக்கிறதுக்கு பதிலாக தமிழினத்தை அழிச்சாருன்னு தான் சொல்லலாம். அதாவது
அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஆந்திரா அந்த ஆந்திரா இனத்தை சேர்ந்தவங்க தான் ராஜபக்ச அந்த ஆந்திரா இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி அந்த அந்த அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை நம்ம 50 60 ஆண்டு காலமா திராவிடங்கிற திராவிடங்கிற போர்வையில் தமிழனே மறந்துட்டு தன்னுடைய சொந்த வாழ்வை சொந்த குடும்பம் வாழ்றது இந்த இதை பற்றியிலே தான் வாழ்ந்தாங்களே ஒழிய தமிழர்களுக்கு சாதாரண தமிழர்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களுக்கே வந்து இவங்கெல்லாம் தப்பான அரசியல் செஞ்சாங்கங்கிறது தான் என் கருத்து அண்ணன் பேசுறது ஐயா சகோதரர் சீமானன் பேசுறது அடிப்படை அதாவது அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மனிதன்னா அந்த மனிதனுக்கு ஒரு தாய் எப்படி வந்து ஒரு பால் கொடுத்து அவனை ஆளாக்கி அவனை படிக்க வச்சு அவன் ஒரு வேலை கொடுக்குற வரல மனசு ஆறாது அதுபோல் ஒரு அரசியலுங்கிறது வந்து தலைவர் தேச பிரபாகரன் சொன்னது போல் ஒரு அரசியலுங்கிறது மக்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுமை பண்ணுறாங்களே ஒழிய மக்களுக்கு செய்கிற தொண்டுன்னுங்கிற இல்லாமல் போயிடுச்சு அவர் சொன்ன கருத்து அதுபோல் இப்போ ஆள்றவங்கள்லாம் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு காசு கொடுத்து அதை ஓட்டை வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அந்த மக்களுக்கு எந்த இதுவும் செய்யறதில்ல இந்த 1000 2000 ஓட்டு காசை கொடுத்துவிட்டு வெட்டின வாய்க்கால் வெட்டின மாதிரியும் வெட்டாத வாய்க்கால் வெட்டின மாதிரியும் போடாத ரோட்டை போட்ட மாதிரியும் வெட்டாத வெட்டாத ஆறை ஏன்னா காசு கொடுத்ததில் அந்த 1000 தான் சம்பாதிக்க முடியும் அதுமாரி மரபணு வர மாற்றம் எல்லாமே போயிடுச்சு மனிதனுடைய வாழ்வியில் கருவிலேருந்து கல்லற வேலையை எப்படி இயற்கையாக வாழ்ந்தானோ பாரம்பரிய நெல் பாரம்பரிய இதை பாரம்பரிய மனித உடல் நீங்கள் பாருங்கள் எல்லாமே கார்பரேட் கம்பெனிக்காரட்ட சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து எல்லாருமே வந்து விலை போயிட்டாங்க அது அவங்கலேருந்து அந்த அந்த உணவுலே உணவுலேயே அந்த கார்பரேட்டுக்காரன் மாத்திரையிலேருந்து சுகர்லேருந்து மாட்டுப்பால்லேருந்து உண்மையான நாட்டு மாட்டு பால் போயிட்டு உண்மையான மாட்டு சாணம் போயிட்டு எல்லாத்துலேயுமே கெமிக்கலில் கடைக்கு போய் தான் உரம் வாங்கினா தான் அந்த உரத்தை போட்டால் விளையுது அந்த கெமிக்கல் சாப்பாட்டை சாப்பிட்டது சுகரு அப்போ அந்த கெமிக்கல் சாப்பிட்டு சாப்பிட்டதும் 15 வயசில் பூ படையிற பாப்பா 8 வயசில் பூ படையுது அதுமாரி அதுக்கு முன்னே நல்ல உணவை சாப்பிட்ட காலகட்டத்தில் குழந்தைகள் நிறையா பெற்றாங்க நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்த இப்போ அங்கங்கே கருத்தரிப்பு மையம் வச்சுட்டான் இது எல்லாமே வந்து நம்ம நாட்டை நம்ம இந்திய துணை கண்டத்துக்கு ஒரு மாபெரிய ஒரு கேடு சீர்கேடு என்னென்னா இந்த ஆரியம் இந்த திராவிடம் எந்த மக்கள் எப்படி செத்தாங்கன்னா அது அதுக்கு உதாரணம் வந்து சுப்பிரமணிய சாமி சந்திரசாமி அதாவது இந்த ஒரு 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 இனம் அதாவது ஒரு 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 தமிழ் இனம் இலங்கையில் சாவுது அந்த சாவறதுக்கு அந்த ஆதிக்கத்தில் இருக்கிற வந்து என்னென்ன அங்கே தானே சாவுறான் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போகிறோம் நம்ம இனம் நம்ம அதாவது சூழ்ச்சியான இனத்தில் வாழ்ந்தால் போகிறோம் தான் நினைக்கிறாங்களே ஒழிய இந்த ஆரியமும் திராவிடமும் இந்த இவங்க ரெண்டு பேரும் இந்திய துணைக்கிட்ட தான் நாசம் பண்ணிட்டானுமா இதை ஒழிச்சிக்கிட்டிருந்தா சீமான் மாரி மற்ற இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அத்தனை மாநில தலைவர்களும் வருவாங்க சீமானை நோக்கி தான் வருவாங்க ஒரு அடிப்படை வந்துருச்சு இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் 10 காசு கொடுக்காம சொந்த காசை போட்டு இன்றைக்கி தொகுதியில் வேலை செஞ்சு 30 லட்சம் ஓட்டு மேலே வாங்கினாங்க அதேமாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சொந்த செலவை மற்ற செலவில் கட்டுப்படுத்திட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எதுக்கு வரோம்னா நாம் தான் இந்த சீர்கேடான இந்த ஆரியம் திராவிடம் இந்த இந்திய துணைக்கண்டத்தை பால் சாமிக்கும் மதத்துக்கும் ஆசிரியர் எடுத்து மக்களை குட்டிச்சரம் அடித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை விலையெல்லாம் ஏறி போச்சு எல்லாம் மாசு தண்ணிக்கு வீணாக போச்சு தண்ணியை காசாக்குறான் இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா சீமான் தலைமையில் அவர் சீமான் எனக்கு அவர் வந்து பெரிய அவர் ஒரு காட்டா மாதிரி கருப்பாக உள்ள கட்டையாக இருப்பார் அவ்வளோதானே வழியா அவர் இருக்கிற கருத்துக்கள் தான் எனக்கு பிடிச்சிது அந்த கருத்துக்களை இந்திய துணையோட அனைத்து முதல்வர்களும் உலக நாடுகள் உள்ள அனைத்து அதிபர்களும் விரும்புகிறாங்க அது அவர் இன்றைக்கி சொல்ல போனால் ஐநா சபைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சிறந்த அரசியல்வாதிங்கிற அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அது மாதிரி மனிதன் பிறப்புலேருந்து சாவு உரலே அரசியல்னா என்ன அப்படின்னு எனக்கே 58 வயசில் இன்னும் நம்ம வயசு ஒருத்தவர் தான் இப்படி ஒரு சரக்கு வச்சுருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் இன்னமும் வந்து அந்த அங்கே இங்கேருந்து ஒரு 200 மைலுக்கு அந்தாண்டேருந்து வந்து அந்த அவரை பார்க்கணும் அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அந்த உறுதியோடு தான் நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கேன் இன்றைக்கும் அந்த இன்றைக்கி எதிரியை அதாவது அவருக்காக வேண்டி அந்த இனத்துக்காக வேண்டி கரும்புலியாக கூட மாறுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தான் நிற்கிறேன் வயசானாலும் பரவாயில்ல ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இந்த தலைமுறை வீணாக போயிட்டு அடுத்த தலைமுறையாச்சும் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம் விதையிலேருந்து
தண்ணியிலேருந்து மலையை எல்லாத்தையும் கவர்ந்து போடணும். இவங்கள்ட்ட மணல் தின்னுட்டான், மலையை தின்னுட்டான். அதுக்கு முன்னே பச்சை பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா மழை முடிஞ்சு மழை முடிங்க மாதவன் வரேன்டா, என்னது மழைனா மழை முடிஞ்சு மகாதேவன் வரேன்டா, சோறு தின்ட்டா சோறு ஆ ஆமாம் சோறு தின்னுப்பா சோறு தின்னுப்பா பயமுறுத்து ஊட்டுவாங்க. இப்போ தான் பார்த்தா தெரியாது உண்மையிலேயே இந்த அதிமுக திமுக காரன் இந்த தேசிய கட்சியெல்லாம் சேர்ந்து மலையெல்லாம் வெட்டி தின்னுட்டாங்கிறது இப்போ தான் உண்மையிலேயே தெரியுது.